நீங்க மதுவிலக்கு பிரிவில் ஒர்க் பண்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேக்குறேன். மதுவிலக்கு துறை அந்த இடத்துல வந்து சரியா ஒர்க் பண்ணலையா? அதான் மெயின் ரீசனா. ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் நாகப்பட்டினத்துல 2014 போய் ரிப்போர்ட் பண்றப்ப எனக்கு எம்பி எலெக்ஷன் இருந்திருக்கு. 2 மாசம் என்னால எந்த ரைடும் நான் பண்ணவே முடியல. நான் ஏடிஜிபி எனக்கு மெமோ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் தான், 40 வருஷமா வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சொல்றது 3 மாசம் டெம்பரரியா சொல்றீங்க, ஆனா அது லாங் பீரியடா வித்துக்கிட்டு இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 35 வருஷமா டிமாண்ட் இருக்குல்ல, குடிகாரங்க இருக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது 3 மாசம் குறைவா தான் தண்டனை இருக்கும் அவங்களுக்கு. 1000 ரூபாய் ஃபைன் இருக்கும். அது அவைலபிள் ஆஃபன்ஸ் தான். பெரிய நெட்வொர்க்கே எங்க பின்னாடி. அந்த கல்வராயன் ஹில்ஸ் போனாங்கன்னா 1 நாளாக திரும்பி வர்றது. இந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் இறங்கி குற்றவாளிகள் ஓடிடுவாங்க. அந்த ஏரியா அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எந்த பக்கம் போலீஸ் வந்தா எந்த பக்கம் ஓடி போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காடு மலை வழி எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு வழியா போனா அவங்க 10 வழியில தப்பிச்சு போறதுக்கு அந்த இடம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுலேயும் நாங்க மடைக்கு பிடிச்சுதான் விற்கக்கூடியவங்க வந்துட்டு எல்லா நோயாளிகளாக இருப்பாங்க, அவங்க வயதானவர்கள் இருப்பாங்க, இப்படிப்பட்டவங்கள தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க சேல் பண்ணுறதுக்கு. அவங்களை கொண்டாந்து நாங்கள் ஸ்டேஷனில் வச்சா லாக்அப் டெத் ஆகிடுன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் ஓன் பெயிலே விட்டுருவோம். அவங்க ஓன் பெயிலில் விடும்போது மறுநாள் விற்க தான் செய்வாங்க அவங்க. அதனால் வந்துட்டு இதை தடை செய்ய முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர இதை ஒழிக்கவே முடியாது. இந்த விஷயத்த வந்து எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்திருக்காங்க. எடப்பாடி அவர்கள் அதிமுக சார்பாக தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நான் ஏடிஎம்கு பிறகு தான் ஏடிஎஸ்பியாக இருந்தேன். ஓகே, நாகப்பட்டினத்தில் அப்போ சாராயமே ஏடிஎம்கு பிறகு ஒழிச்சிட்டாங்களா? ஏடிஎம்கு கொடியை கட்டிக்கிட்டு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எங்களை பயமுறுத்துறதுக்கு, அப்போ இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள். அப்போ ஏடிஎம்கு பிறகுலாம் வந்துட்டு சாராயமே இல்லை, இப்போ வந்து டிஎம்கு பிறகு மட்டும்தான் சாராயம் இருக்கா? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி அனுசியா டெய்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தான் ஒரு வாரமாக வந்து பேசு பொருளாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க. 200-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மதுவிலக்கு துறை வந்து கூண்டோட மாற்றப்பட்டிருக்குது. கலெக்டர் மாற்றப்பட்டிருக்காங்க, முக்கியமான அதிகாரிகளில் மாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா? நீங்கள் மதுவிலக்கு பிரிவில் ஒர்க் பண்ணுறனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். மதுவிலக்கு துறை அந்த இடத்துல வந்து சரியாக ஒர்க் பண்ணலையா? அதுதான் மெயின் ரீசனா? அது வந்து சரியாக ஒர்க் பண்ணியிருந்தால் நிச்சயமாக வந்துட்டு இந்த விஷச்சாராய மரணம் ஏற்பட்டிருக்காது. அது ஒர்க் பண்ணல தான் அர்த்தம். அது ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அவங்களுக்கு நிறைய வந்து இன்றைக்கி எலெக்ஷன் டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்பி எலெக்ஷன் ரீசெண்டாக நடந்துச்சு, அதில் வந்துட்டு மதுவிலக்கு பிரிவு போலீஸாரையும் அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டியூட்டி கிடையாது. ஈவன் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் எல்லா போலீஸையும் இந்த எலெக்ஷனுக்கு 3 மாதம் ஃபுல்லாக வந்துட்டு விஐபி விவிஐபிஎஸ் பந்தோபஸ்து இருந்திருக்கும், எலெக்ஷன் டியூட்டி இருந்திருக்கும், கவுண்டிங் இருக்கும், ரிசல்ட் வந்த பிறகு அந்த தேங்க் பண்ண வருவாங்க எம்பிஸ், அதுக்கு ஒரு பந்தோபஸ்து இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் லோக்கல் பந்தோபஸ்து இருக்கும். இப்படி நிறைய பந்தோபஸ்துக்கு எஸ்பி தான் அந்த ஸ்கீம் போடுவார். அதனால் போலீஸ் ஷார்ட்டேஜ் இருக்கும். அதனால் அங்கே எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது எலெக்ஷனில் அப்படிங்கிறதுக்காக எல்லா போலீஸும் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து தான் கள்ளச்சாராயம் வந்துட்டு அந்த ஃப்ளோ இருந்திருக்கும். இப்போ கள்ளச்சாராய வியாபாரம் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் நாகப்பட்டினத்தில் 2014 போய் ரிப்போர்ட் பண்ணுறப்ப எனக்கு எம்பி எலெக்ஷன் இருந்திருக்கு. 2 மாதம் என்னால் எந்த ரைடும் நான் பண்ணவே முடியல. நான் ஏடிஜிபி எனக்கு மெமோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் ரிப்ளை பண்ணும்பொழுது நான் சொன்னேன், என்னை வந்து லா அண்ட் ஆர்டர் டியூட்டிக்கு எடுத்துட்டாங்க, என்னை விஐபி பந்தோபஸ்துக்கு வெளி மாவட்டத்துக்கு அடிக்கடி டியூட்டி போட்டனால என்னால் ரெய்டு பண்ண முடியலை. உங்களுக்கு டியூட்டி போடுறதும் எஸ்பி தான், மெமோ கொடுக்குறதும் எஸ்பி தான், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, லோக்கல் எஸ்பி வந்து கண்ட்ரோலில் தான் நம்ம ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு இருக்கும். லோக்கல் எஸ்பி லா அண்ட் ஆர்டர் எனக்கு ஏடிஜிபி மதுவிலக்குன்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரெய்டு இல்லைன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும்பொழுது அப்போ நீ ஏன் ரெய்டு பண்ணலன்னு என்னை கேள்வி கேட்பாங்க. ஓகே, அப்போது நான் எஸ்பி என்னை இந்த டியூட்டி போட்டார், நீங்கள் எஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க, மதுவிலக்கு பிரிவு போலீஸை வேறு எந்த லாண்டாட் டியூட்டிக்கும் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கொடுங்க. அதனால் எஸ்பி எனக்கு டியூட்டி போட்டனால எலெக்ஷனுங்கிறதுனால முக்கியமான டியூட்டிக்கு அவங்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் ரெய்டு பண்ண முடியல. வருங்காலத்தில் நான் ரெய்டு பண்ணி நான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் சில காரணங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் வந்தது, 3 மாதமாக எலெக்ஷன் டியூட்டி போட்டாங்க, முக்கியமான தலைவர்கள் வராங்க, அதனால் அவங்களுக்கு பந்தோபஸ்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட 35 வருஷம் தான், 40 வருஷமாக வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இங்கே நீங்கள் சொல்கிறது 3 மாதம் டெம்பரரியாக சொல்கிறீங்க, ஆனால் அது லாங் பீரியடாக வித்துக்கிட்டு இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 35 வருஷமாக டிமாண்ட் இருக்குல்ல, குடிகாரங்க இருக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்கிறாங்க,
அப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆக்ஷன் எடுத்து தான் இருப்பாங்க. நிறைய கேசஸ் போட்டிருக்கிறதுனால தான் இப்போ கண்ணுக்குட்டி வந்து ப்ரொஃபஷனல் அஃபண்டர், அவர் மேலே பல வழக்குகள் பதிவு பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இதை ப்ரொஃபஷனாக எடுத்து தானே பண்ணுறாங்க. இப்போ சாராயம் வந்துட்டு நீங்களும் நானும் விற்க மாட்டோம். அது அந்த அது தொழிலாக எடுத்து பண்ணுறவங்க தான் அதை வித்துட்டுருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவங்க மேலே பல வழக்குகள் இருக்கும். இது வந்து பெட்டி அஃபென்ஸ் மாதிரி தான். அவங்க வச்சுருந்தாலோ அல்லது விற்றாலோ டிரான்ஸ்போர்ட் பண்ணாலோ அது 3 மாதம் குறைவாக தான் தண்டனை இருக்கும். அவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன் இருக்கும். அது வெயிலபிள் அஃபென்ஸ் தான், ஜாமீனில் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு இப்போ போனாலும் அவங்கள மேலே கேஸ் போட்டாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கண்ணுக்குட்டி வந்து 3-4 மாதத்தில் வெளில வந்துடுவாரா? ஆமாம், அவர் கண்ணுக்குட்டி வரமாட்டார். கண்ணுக்குட்டி விஷச்சாராயத்துக்கு லைஃப் கன்விக்ஷன் உண்டு. ஆனால் கள்ளசாராயம் விற்கிறதுக்கு இத்தனை லிட்டர்ஸ், 50 லிட்டர்ஸ் வச்சுருக்கலாம் இல்லை 100 லிட்டர்ஸ், அதுக்கு வந்துட்டு 4AA AAA AAA இருக்கும். 3 மாதம் 1000 ரூபா தொடங்கி 3 வருஷம் 10000 ரூபா வரையும் தான் ஃபைன். அதனால் வந்துட்டு அதை ஈஸியாக கட்டிடுவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. அதே மாதிரி விற்கக்கூடியவங்க வந்துட்டு எல்லா நோயாளிகளாக இருப்பாங்க, அவங்க வயதானவர்கள் இருப்பாங்க, இப்படிப்பட்டவங்களை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க சேல் பண்ணுறதுக்கு. அவங்களுக்குண்டா அந்த நாங்கள் ஸ்டேஷனில் வச்சா லாக் அப் டெத் ஆகிடுன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் ஓன் பெயிலே விட்டுருவோம். அவங்க ஓன் பெயிலில் விடும்போது மறுநாள் விற்க தான் செய்வாங்க அவங்க. அதனால் வந்துட்டு இதை தடை செய்ய முடியாது. ஏன்னா குடிக்கிறவங்க இருக்கிற வரையும் அது விற்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமா தவிர இதை ஒழிக்கவே முடியாது. கண்ட்ரோல் பண்ணலன்னா எந்த மாதிரி நீங்கள் முயற்சியெலாம் எடுத்துருக்கீங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? நீங்கள் மதுவிலக்கு நான் மதுவிலக்கில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து அந்த ஏரியா புதுசாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு 1 வருஷம்தான் அங்கே மதுவிலக்கு போலீஸ்க்கு போஸ்டிங்ஸ் உண்டு. அப்போ புதிய புதிய டீம் தான் வரும். ஏன்னா ஒரு வருஷம் அவங்க பணிபுரிந்தால் அந்த டீம் என்டையர் டீம் மாற்றிடுவாங்க. அப்போ புதுசு வரும்பொழுது நம்ம அந்த ஏரியாவை வந்து சர்வே பண்ணி அப்போ எங்கே அந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்த பிறகு எவ்வளோ ப்ரொஃபஷனல் அஃபண்டர்ஸ் இருக்காங்க, இப்போ வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளோட ஓன் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம். ஆனால் மக்களுடைய பெரிய உதவியோடு தான் நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா மக்களுடைய மனதை வந்து கெயின் ஓவர் பண்ணணும், அவங்க வந்து நம்பிக்கைப்படணும் நம்மளை. ஏன்னா இவங்க லஞ்சம் வாங்காத அதிகாரி, நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாரா வியாபாரிகிட்ட சில சமயம் காட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான் இவங்கள்ட்ட. அதனால் அந்த மாதிரி மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க நல்ல அதிகாரி, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பார்கள் என்று தெரிந்த பிறகு தான் வந்துட்டு மக்கள் நம்மளோட பேச ஆரம்பிப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த ஏரியாவில் மக்களை பார்க்கணும். உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒருத்தன் வந்து விற்று உங்களுடைய குடும்பம்லாம் அழிச்சிட்ருக்கிறான், அதனால் நீங்கள் காட்டி கொடுத்தா தானே நாங்கள் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி என்னோடய ஃபோன் நம்பர்ஸ்லாம் நான் கொடுத்துட்டு வருவேன் தெரியாமல் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க நைட்டில் எங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் கள்ளச்சாராயம் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ என்னோடய போலீஸை நான் எடுத்துகிட்டு போவேன், அவங்களுக்கே நான் சொல்ல மாட்டேன். இப்படி ரகசியமாக தான் நம்ம வந்து அவங்களுடைய தகவல் கொடுக்குறவங்கள பாதுகாக்கணும். அதே மாதிரி ரொம்ப போலீஸுக்கும் தெரியாமல் தான் நம்ம போகணும். சில சமயம் இன்ஃபார்மர் இருப்பாங்க, சொல்லிடுவாங்க அவனுக்கு. அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து தான் வந்துட்டு இந்த ரெய்டு அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இன்ஃபார்மர் வெளியில் இருப்பாங்கன்றீங்களா இல்லை காவல்துறைக்குள்ளேயே சிலர் இருப்பாங்க? காவல்துறையிலயும் இருப்பாங்க, வெளியிலயும் இருப்பாங்க. நாங்க கிளம்பும் போதே சொல்லுவாங்க போலீஸ் ரெய்டு வராங்க ஏடிஎஸ்பின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வெளியிலயும் ஆட்கள் வச்சிருப்பாங்க, பப்ளிக் வச்சிருப்பாங்க, எந்த ஏரியாவுக்கு போறோன்னு ஒவ்வொரு ஏரியாலையும் வச்சிருப்பாங்க. அவங்க சாராய வியாபாரி நிறைய இடங்களில் இருப்பாங்க, அவங்களும் சொல்லிடுவாங்க. ஒரு இடத்துல நாங்கள் இப்போ பிடிக்கிறோன்னா எல்லாரும் வந்துட்டு அவங்க சரக்கை அந்த கள்ளச்சாராயத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸில் தானே வைப்பாங்க, பெரிய ரிமோட் வில்லேஜ், மலைகள். நம்ம இங்கேருந்து போகும்போதே மதுவிலக்கு போலீஸ் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அவன் இன்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, ஒரு ஹோட்டல், டீ கடை, இல்லை எங்கேயாச்சும் ஒரு பிள்ளைங்களை நிறுத்தியிருப்பாங்க, ஒரு வீடு, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ளேயே அவங்க ஓடி போயிடுவாங்க. பெரிய நெட்வொர்க்கே எங்கே பின்னாடி? பெரிய நெட்வொர்க்குன்னு சொல்கிறத விட அவங்க அந்த வில்லேஜ், அவங்க அந்த அந்த ஏரியா அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எந்த பக்கம் போலீஸ் வந்தால் எந்த பக்கம் ஓடி போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காடு மலை காடு மலை வழி எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு வழியாக போனால் அவங்க 10 வழியில் தப்பிச்சு போகிறதுக்கு அந்த இடம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம புதுசு தானே அந்த ஏரியாவுக்கு. நம்ம போயிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் போய் அவங்கள மடக்கி பிடிக்க முடியாது. அதுலேயும் நாங்கள் மடக்கி பிடிச்சி தான் அந்த சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், ஒழித்தோம். இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தோடு தான் இருந்தது. அந்த டைமில் வந்து நீங்கள் கல்வராயன் மலைக்கெலாம் வந்து ரைடு போயிருக்கீங்களா? ஏன்னா பேஸே அங்கே தான், அங்கேருந்து தான் வந்து கள்ளச்சாராயம் உற்பத்தி ஆகுது. நான் வந்து விழுப்புரம் வந்து ஹெட் குவார்டர்ஸ் ஏடிஎஸ்பியாக இருந்தேன். ஓகே. அதில் ராஜராஜன் சொல்லிட்டு ஏடிஎஸ்பி மதுவிலக்கு இருந்தாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாராயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க சரியாக பண்ணலைன்னா நடவடிக்கை எடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். எல்லாருமே வந்து ஏடிஎஸ்பி ஹெட் குவார்டர்ஸ் கண்ட்ரோலில் வருவாங்க, எஸ்பி கண்ட்ரோலில் வருவாங்க. சில சமயம் இந்த மாதிரி வந்து மாஸ் ரெய்டு இருக்கும்போது நம்ம போவோம். இப்போ எஸ்பி வந்து ஒரு மாஸ் ரெய்டு பண்ணுங்க, அங்கே நிறைய கள்ளச்சாராயம் போகுது, ஊரல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கூட நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து ஹெட் குவார்டர்ஸில் தான் இருந்தேன், அங்கே மதுவிலக்கில் இருந்தேன், நாகப்பட்டினம். இப்போ வந்து கல்வராயன் ஹீல்ஸில் வந்துட்டு 190 வில்லேஜஸ் இருக்குது.
அதே மாதிரி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு 30 வில்லேஜ் இருக்கும். ஆனால் அந்த லாண்ட் ஆர்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி மதுவிலக்கில் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஸ்டேஷன் ரைட்டர் இருப்பார், கம்ப்யூட்டர் பீஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சிக்கில் போவாங்க, அப்புறம் லீவில் போவாங்க, அப்புறம் கோர்ட்டு போவாங்க. அதில் ஒரு ஒரு 6 பேர் 5 பேர் அவ்வளோ வில்லேஜும் கவர் பண்ணவே முடியாது. அது ஒரு ஸ்பெஷல் யூனிட் தானே தவிர, இன்ஃபர்மேஷன் இருந்தால் கட்டாயம் அவங்களால பண்ண முடியும். இல்லாட்டா எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியாது. அந்த கல்வராயன் ஹில்ஸ் போனாங்கன்னா ஒரு நாள் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. இந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் இறங்கி குற்றவாளிகள் ஓடிடுவாங்க. அதனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நல்ல வெஹிக்கிள் இருக்காது, சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதே மாதிரி எல்லா டியூட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறது போலீஸு. மரக்காணத்துல வந்துட்டு ஒரு லிக்கர் ட்ராஜடி வரும்போது அடுத்தது ஏன் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில வருது? அப்ப சரியா கண்ட்ரோல் பண்ணலன்னு தானே அரசு அர்த்தம். இதுல வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறானா நல்ல சாராயம் குடிக்கிறான்னு தெரியாது. இப்ப டாஸ்மாக்ல விற்கிறான், டாஸ்மாக் முடின பிறகு அவன் கள்ளச்சாராயம் விற்கிறான். இப்போ இதில் வந்துட்டு இப்போ பப்ளிக் வந்துட்டு நமக்கு தெரிவிக்கும் போது தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்மளால் எராடிகேட் பண்ண முடியும். பப்ளிக் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. சாட்சி சொல்ல வரமாட்டாங்க, தகவல் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜில் அவன் வித்துட்டு தான் இருப்பான். போலீஸு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி போயிட்டு எடுக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு ஏரியாவில் விற்போம், ஒரு ஏரியாவில் நாங்கள் ரெய்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் வந்துட்டு இப்போ நம்ம ஏன் சிஎம் எதுக்கு டாஸ்மாக்கை நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மூடிடுறேன்னு சொல்லிட்டு தானே தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அப்போ லீகலாக வந்துட்டு சாராயம் வித்தா அது சரியா? அப்படி கிடையாது. அது அரசுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு விற்கிறோம். அப்போ இவன் தனியாருக்கு வருமானம் போகுது. ரெண்டு முக்கியமான என்ன விமர்சனம் வைக்கப்படுதுனா, டாஸ்மாக முழுவதும் மூடினா, டாஸ்மாக் இருக்கும்போதே கள்ளச்சாராயம் எவ்வளோ பேர் குடிக்கிறாங்கன்னா மூணுனா இன்னும் அதிகமாகும் இல்லையா கள்ளச்சாராயத்தோடது? கள்ளச்சாராயம் அதிகமாக ஆகாத அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நிறைய எல்லாருக்கும் பொறுப்பு, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். அங்கே உள்ள எம்எல்ஏஸ், எம்பிஸ், வார்டு மெம்பர், கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், விஏஓ, மீனியல்ஸ், டாஸ்மாக் மேனேஜர், அப்புறம் ஏசி எக்ஸைஸ், இப்படி பல டிபார்ட்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களே, அத்தனை பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். நல்ல சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். லிக்கர் டெத் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் மர்டர் கேஸில் நீங்களும் போகணும், அதுக்கு உடந்தையாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்டை ஜாஸ்தியாக்கணும், தண்டனை ஜாஸ்தியாக்கணும். இதெல்லாம் வந்துட்டு பண்ணால் தான் வந்துட்டு கள்ளச்சாராயத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த டாஸ்மாக் குடிக்கிறானா இது குடிக்கிறானானே தெரியாது. அதனால் வந்துட்டு டாஸ்மாக்கு குடித்தா மட்டும் ஒரு மனுஷன் வந்துட்டு அப்படியே நல்ல சாராயத்தை குடித்து ரொம்ப சத்தோடு இருப்பார்லாம் கிடையாது. அதுவும் சாக தான் செய்கிறான். அது ஸ்லோ டெத்து, இது இமிடியட் டெத்து, அவ்வளோதான். கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தவங்களை விட நல்ல சாராயம் குடித்து செத்தவன் ஜாஸ்தி, கொலை பண்ணவன் அவன் 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 அவனுங்க கொலை பண்ணினது கொலைகள் ஜாஸ்தி, கற்பழிப்பு. பெண்கள் இன்றைக்கி டெய்லி வந்துட்டு விதவைகள், பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் எழுந்து நிற்கிறது, டெய்லி ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்தில் தமிழகத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நார்த் இண்டியன்ஸ் தான் இங்கே வந்துட்டு அடிமட்ட வேலைகளை செய்கிறாங்க. இன்றைக்கி குடிக்காதவர்கள் தான் கொஞ்சம் தமிழகத்தில் ஆண்கள் வேலை செய்கிறாங்க. மித்தெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இவங்க இந்திய எதிர்ப்பு பண்ணாங்க, இன்றைக்கி குஜராத் மாதிரி நார்த் இண்டியன்ஸ் தான் அங்கே வேலை செய்கிறாங்க. தமிழர்கள்லாம் எங்கே போனாங்க? குடியிலே இருக்காங்களா? அப்போ டாஸ்மாக் திறந்துட்டு எல்லாருமே டாஸ்மாகில் குடித்தா அது வந்துட்டு பரவாயில்ல, நல்ல நல்ல சாராயம், நீங்கள் கள்ள சாராயத்தை குடித்தா தான் வந்துட்டு தப்பு. அப்போ டாஸ்மாக்கை என்கரேஜ் பண்ணால் எங்களை டாஸ்மாக்கை விற்கிற மாதிரி தானே போலீஸை போட்டு வச்சுருக்கிறீங்க. இப்போ டாஸ்மாக்கு ப்ளஸில் ஓடணும். அப்போ டாஸ்மாக் வந்துட்டு மைனஸில் போச்சு, அந்த குறிப்பிட்ட வருமானம் வரலன்னு சொன்னால் அப்போ கள்ள சாராயம் ஓடுதுன்னு எங்களுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. அதுக்கும் இப்போ போலீஸ் வந்து நாங்கள் சாராயம் விற்க தான் இருக்கிறோம், டாஸ்மாக் சாராயத்தை விற்கிறது தான் எங்களோட வேலையாக இருக்குதே தவிர, ஐயோ அதில் மைனஸில் வந்துடக்கூடாதே, நமக்கு அதிகாரி சார்ஜ் கொடுத்துருவாங்களேன்னு பயந்துக்கிட்டு நம்ம கள்ள சாராயத்தை வந்து தடுக்க வேண்டியிருக்குதே தவிர, ரெண்டு சாராயமும் ஒன்று தான். எந்த சாராயமும் இருக்கக்கூடாது. மக்களுடைய உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்கிறோம்ல, அப்போ இது மட்டும் உடல் உறுப்புகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு சாகலையா? அவன் குடி நோயாளியாக மாறலையா? அவன் குடிக்கிறவன் வந்து திருந்தி வந்துதான் சரித்திரம் இருக்கா? இல்லை இல்லை. அப்போ வந்து நீங்கள் வருமானத்துக்காக பார்த்தா அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு பெண்களாக இருப்பாங்க. நீங்கள் அப்போ யார்கிட்ட வருமானம்? அப்போ பெண்கள்லாம் போய் குடிக்க சொல்கிறீங்களா? அடுத்தது ஆண்கள்லாம் செத்து போன பிறகு இதில் இறந்தவங்களே சில பெண்கள் தான் இருக்காங்க, சில பெண்கள் தானே இருக்காங்க, பல ஆண்கள் தானே குடிக்கிறாங்க. எத்தனை பெண்கள் வந்து டாஸ்மாகில் போய் டெய்லி குடிக்கிறாங்க, எத்தனை ஆண்கள் குடிக்கிறாங்க? டாஸ்மாகில் வந்து விற்பனை குறைஞ்சுன்னா அது போலீஸ்க்குமே வந்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கட்டாயம். இப்போ வந்துட்டு எனக்கு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து காரைக்கால் நடுவில் இருக்கும், காரைக்கால் சாராயம் வந்துட்டு கடத்திட்டு வந்து விற்பாங்க, அந்த அதுதான் கள்ள சாராயம். டாஸ்மாகில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கள்ள இப்போ டாஸ்மாகில் இப்போ அந்த அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இத்தனை கோடி, 1000 கோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அது குறைஞ்சா மைனஸில் போகிறதுன்னு அர்த்தம். அப்போ கள்ள சாராயம் ஓடுது, நீ வேலை பார்க்கலன்னு மெமோ கொடுப்பாங்க, எங்களுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. ஓகே. ஆமாம்.
அரசுக்கு வந்து நட்டம் ஏற்படுது, அதனால சார்ஜ் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. கள்ளச்சாராயத்தை ஏன் தடுக்கல அப்படிங்கறதெல்லாம் நீ வந்து தனியார வந்துட்டு கள்ளச்சாராயத்தை விற்க சொல்லி நீ லஞ்சம் வாங்கிட்டு இன்னைக்கு நல்ல சாராயத்தை விற்கிறதுக்கு நீ தடங்களா இருக்கன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இவ்வளவு இறப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா, அந்த கள்ளச்சாராயம் எப்போ விஷச்சாராயமா மாறுது? கள்ளச்சாராயம் அப்படின்றது தனியார் வந்துட்டு வெளியிலேருந்து விற்கிறதோ இல்லை வந்துட்டு அவங்க வந்து சாராயத்தை காய்ச்சி விற்கிறதோ, அதாவது டாஸ்மாக் அல்லாத எந்த சாராயம், பாண்டிச்சேரி அது சாராயமாக இருக்கலாம், அவங்களே காய்ச்சி வந்து விற்கலாம், அல்லது வெளியிலேருந்து கொண்டு வந்து விற்கலாம், இப்படி வந்து பண்ணக்கூடியதெல்லாம் கள்ளச்சாராயம். அது வந்து விஷச்சாராயம் என்னைக்குன்னா ஒரு டெத்தை ஏற்படுத்தும் போது அதில் வந்துட்டு கெமிக்கல்ஸோ வேறு ஏதாவது உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருள்களை போட்டு அவன் விற்கும்போது அது அவன் டெத்து, அதாவது அவன் இறக்கும் பொழுது ஒரு குடிப்பவர் வந்து இறக்கும்போது அது வந்து விஷச்சாராயம் என்று சொல்லப்பட்டது. கள்ளச்சாராயத்திலேயே வந்து அதிகமாக காசு காசப்பட்டு அதில் அதிகமாக கலக்கிறதோ மெத்தனாலோ இல்லை எத்தனாலோ கலக்கிற போது அது மாறுது. அதாவது கள்ளத்தனமாக விற்கிறது கள்ளச்சாராயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனியார் விற்கிறது கள்ளச்சாராயம், இப்போ டாஸ்மாகில் இருக்குது அது வந்து கவர்மெண்ட் விற்கக்கூடியது, அதுதான் டிஃப்ரென்ஸு. அதே சமயத்தில் அதில் விஷம் கலந்து இந்த மாதிரி கண் குருடாகிறதோ இல்லை வந்துட்டு கை கால் இழந்து போகிறதோ இல்லை பேரலிட்டிக் வந்துடுறதோ இல்லை செத்து போகிறதோ, அதுக்கு வந்துட்டு பேர் விஷச்சாராயம். இப்போ இந்த விஷயத்தை வந்து எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்திருக்காங்க, எடப்பாடி அவர்கள் அதிமுக சார்பாக தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆளுநரை சந்திச்சிருக்காங்க, அண்ணாமலை அவர்களும் ஆளுநரை சந்திச்சிருக்காங்க இல்லையா, இதை ஒரு அரசியலாக அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏடிஎம்கு பிறகு தான் ஏடிஎஸ்பியாக இருந்தேன். ஓகே. நாகப்பட்டினத்தில் அப்போ சாராயமே ஏடிஎம்கு பிறகு ஒழிச்சிட்டாங்களா? ஏடிஎம்கு கொடியை கட்டிட்டு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எங்களை பயமுறுத்துறதுக்கு, அப்போ இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள். அப்போ ஏடிஎம்கு பிறகுலாம் வந்துட்டு சாராயமே இல்லை, இப்போ வந்து டிஎம்கே பீரியடில் மட்டும்தான் சாராயம் இருக்கா? அப்போ ஏடிஎம்கே பீரியடில் வந்துட்டு டாஸ்மாக்கை வந்துட்டு மூடிட்டாங்களா? இப்போ தான் டாஸ்மாக் போயிட்டுருக்குதா? ரெண்டு பேரும் இந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு அவங்க ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போதும் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போதும் தான் குடித்தா வீட்டுக்குள்ளே போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு சட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அந்த சட்டமெல்லாம் போயிட்டு 2003 டாக்டர் கலைஞர் கருணாநிதி வரும்பொழுது கம்ப்ளீட்டாக சாராயத்தை வந்துட்டு டாஸ்மாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி இது அவ விட்டுட்டாங்க. இப்போ அரசே அதை வந்துட்டு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி தானே பண்ணுறாங்க. அதனால் முன்னாடி வந்துட்டு காமராஜர் பீரியடில் சாராய கடை இல்லையே, கள்ளுக்கடை இல்லையே. இந்த இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகு தானே இதை லீகலைஸ் பண்ணி வித்துட்டுருக்குறாங்க. அது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் அந்த தப்பு தானே பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு டாஸ்மாக் மூடலையே, அதனால் அவர் பீரியடில் மட்டும் உடனே கள்ள சாராயம் இல்லை இப்போ தான் இருக்குதா? இல்லையே, அவர் பீரியடில் தான் நான் வேலை செய்தேன். அப்போ ஓ அது பன்னீர்செல்வம் அவர் ஓபிஎஸ் இருக்கும்போது தான், நான் சிஎம்மாக இருக்கும்போது தான் நான் வேலை பண்ணேன் மதுவிலக்கில். ஓகே. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ அந்த ஹூக் ட்ராஜடி இல்லை, விஷச்சாராய டெத்து இல்லை, அதனால் வந்துட்டு நாங்கள் தப்பிச்சோம் அவ்வளோதான். இப்போ இன்னொரு டேட்டா என்னென்னா, இப்போ குஜராத்திலலாம் மதுவிலக்கு இருக்குது, ஆனால் குஜராத்லேயே வந்து அவ்வளோ கள்ளச்சாராயம் இருக்குது, கள்ளச்சாராய மரணத்தில் வந்து குஜராத் வந்து முதலிடமோ ரெண்டாவது இடமோ இருக்குது இல்லையா? அங்கேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குலாம் வராங்க இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போது இது முற்றிலுமாக ஒழித்தாலுமே அதுவே ஒரு பிரச்சனையாக மாறும் இல்லையா அரசுக்கு? இந்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நம்ம நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். எல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், மனோதத்துவ டாக்டர்ஸ் வச்சு கவுன்சிலிங் கொடுக்கலாம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அமைக்கலாம், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தலாம், விவசாயத்தில் வந்துட்டு ஒரு முன்னேற்றம் கொடுத்து அவங்கள வேலை வாங்கலாம், இப்படி நிறைய வந்துட்டு அவங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா சாராயமே இல்லைன்னா அவங்க எங்கேயும் குடிக்க முடியாது. அப்புறம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க நிச்சயமாக நல்லாயிடுவாங்க. இந்த ஜெனரேஷன் இல்லாட்டினாலும் அடுத்த ஜெனரேஷனை வந்துட்டு ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்க முடியும்ல, அதனால் ஒரு ஜெனரேஷன் பரவாயில்ல. அப்போ குடிச்சே சாகட்டும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஜெனரேஷன் சாவான், வரக்கூடிய எல்லா ஜெனரேஷனும் குடிச்சிட்டே இருப்பான், குடி நோயாளியாக இருப்பான், அவன் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது, அவனுக்கு சாவு தான் சாராயம் குடிக்கிறவனுக்கு, அவன் ஒரு நோயாளி. அப்போ கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டே இருக்கட்டும், எல்லாருமே எல்லா அவன் குடிச்சிட்டே சாகட்டும்னு சொல்கிறீங்களா? இல்லை, லாக்டவுனில் நம்ம பார்த்தோம் நிறைய பேர் வந்து வரிசையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் திறந்துருக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெரிய வரிசையில்னு சரக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து மக்களாக நினச்சா தானே அதை திருந்த முடியும்? அது திருந்த முடியாது. அவன் குடி நோயாளி, அவன் மனசும் உடலும் வந்துட்டு அதுக்கு அடிமையாயிடுது, அதுக்கு தான் அடிக்ட்னு சொல்கிறோம் நம்ம. அவனால் அதை திருந்தவே முடியாது. அவன் ஒரு நோயாளி, அவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்துட்டு அவன் மறுபடியும் அவன் குடிக்க ஆரம்பித்தா, என்கிட்ட வேலை பார்த்த ஒரு சூப்பர்டென்ட்டு, ஆஃபீஸ் சூப்பர்டென்ட்டு, அவருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த டிடிகே ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவர் நல்லாயிட்டு வந்து பிறகு குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணிகிட்டே செத்து போயிட்டார். அதனால் இப்போ இப்போ இந்த பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, இந்த கஞ்சா இதெல்லாம் இந்த போதைப் பொருளை உட்கண்டவங்க அதுக்கு பைத்தியமாக தெரியுது, அந்த உடம்பும் மனசும் அவங்களுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிடுது.
அதனால தான் அவங்க நோயாளியாக மாறிடுறாங்க. அதை திரும்ப திரும்ப அதை அந்த போதைப் பொருளை சாப்பிட்டு தான் அவங்க அதில் இறந்து தான் போகிறாங்களே தவிர அதுலேருந்து மீண்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது. இதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை, ஒரு உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சிஎம் அவரே தான் சொன்னார், நான் வந்து ஒரு சொட்டு சாராயத்தை கூட இல்லாமல் ஒரு தமிழகத்தை நான் கொண்டு வருவேன், எனக்கு ஓட்டு போட்டான்னு சொன்னார். ஆனால் அந்த வாக்குறுதியை வந்துட்டு இதுவரையும் நிறைவேற்றலை. அதனால தான் ஒருவேளை இத்தனை இதை மாதிரி விஷச்சாரை டெத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போல் இருக்குது. லாண்ட் ஆர்டருக்கும் மதுவிலக்குத்துறைக்கும் அப்புறம் ஐபிக்குமே ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லை, அதுவுமே ஒரு காரணம் இந்த மாதிரி இன்சிடென்ட் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு. கட்டாயம் இருக்கும், அது வந்துட்டு ஒரு இன்டர்னலாக அந்த பூசலெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்துட்டு இப்போ லாண்ட் ஆர்டர் நீ போய் கண்ட்ரோல் பண்ணல, நான் கண்ட்ரோல் பண்ணல, இல்லை இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு விட்டுட்டாங்க, இப்போ லாண்ட் ஆர்டர் போலீஸ் வந்துட்டு சாராயத்தை விற்க சொல்லிட்டாங்க, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக நான் எராடிகேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகவே முடியாது. இதில் சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க. இது வந்து அரசு நிர்வாகம் சரியா வந்து நடவடிக்கை எடுத்தனா, ஒரு சரியா செயல்பட்டனா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தீர்க்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டாஸ்மாக்கை வந்துட்டு நம்ம மூடட்டுமே, அது அரசு தானே உத்தரவு போட்டிருக்குது, அப்போ சிஎம் தானே மூடணும். அப்புறம் அந்த விஷச்சாராயத்தை வந்துட்டு கள்ளச்சாராயத்தை ஈஸியாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல? சாராயம் சாராயம் தானே, அப்போ லீகலாக வித்தா அந்த சாராயம் வந்து உடல் நலத்திற்கு நல்லதா, அல்ல கள்ளச்சாராயம் உடல் நலத்திற்கு கேடா? எந்த சாராயமும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்துட்டு மனுஷன் அழிக்கக்கூடியது. அது ஸ்லோ பாய்சன், இது வந்து இமிடியேட் பாய்சன் தவிர. ஃபஸ்ட்டு அரசாங்கமே வந்துட்டு அந்த டாஸ்மாக்கை வந்துட்டு மூடட்டுமே, அதன் பிறகு விஷசாராயத்தை பற்றியோ கள்ளச்சாராயத்தை பற்றியோ கண்ட்ரோல் பண்ணலனா அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு பார்ப்போமே. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த கள்ளச்சாராயத்தால் கிட்டத்தட்ட 5 நாட்களில் 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்காங்க, இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லோரும் பொறுப்போம். அந்த வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய, அந்த ஓட்டு போட்டு நான் மக்களை காப்பாற்றுவேன் என்று வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இது பொறுப்பு உண்டு. அது வார்டு மெம்பரோ, கவுன்சிலரோ, ஊராட்சி மன்ற தலைவரோ, இல்லை எம்எல்ஏ, எம்பி, அந்த ஆட்சியாளர்கள், அப்புறம் அதிகாரிகள், பல துறைகள், மீனியல்ஸ், விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், அது ரெவன்யூ துறையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எங்களுடைய போலீஸ் துறை, அதே மாதிரி வந்துட்டு பொதுமக்கள், இப்போ கட்சிக்காரர்கள், எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. அவங்க பொது வேலை பொதுமக்களை பாதுகாக்கிறேன்னு தானே வர்றாங்க, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு எனக்கும் பொறுப்பு இருந்ததுனால இதை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். மக்கள் அவேர்னஸ் வேணும்ல, மக்கள் புரட்சி பண்ணலாம்ல. ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த சாராயத்தை அடித்து உடைக்கலாம்ல, ஒருத்தன் தானே வித்திட்டுருக்குறான். மக்கள் அடித்து உடைக்கணும்னு சொல்கிறீங்க, முதல்ல வந்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர் மரணத்தில் போய் தான் எல்லாருமே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க இல்லையா? அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டவங்க ஒன்று சேர்ந்து பொதுமக்கள், அவங்க வந்துட்டு தகவல் கொடுக்கலாம், இல்லை எஸ்பிக்கு வந்துட்டு சொல்லலாம், இல்லை அதுக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ ஒரு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுக்கலாம்னா மேல அதிகாரிகளுக்கு சொல்ல முடியாது, அவங்களால. எல்லாருமே பயந்துட்டு எனக்கு எதுக்கு வம்புன்னு போறாங்க. இல்லை அமைச்சர் மாசு என்ன சொல்றாருன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டு வந்தவங்க மறுபடியும் வீட்டில் குடிக்கிறாங்க, அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? அதுக்குதான் டாஸ்மாக்லாம் மூடிருங்க. சாராயம் இல்லை கள்ளச்சாராயத்தை சொல்றேன், கள்ளச்சாராயம் மீதி இருக்கிற கள்ளச்சாராயத்தை வீட்டில் வச்சிருந்தது, அதை மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அவன் தான் அடிக்ட் ஆயிடுறானே. அடிக்ட்னா என்ன, அவன் நோயாளி, அதுக்கு அடிமை ஆயிடுறான்ல, அதை குடிக்க தானே செய்வான். ஆமாம், 10 லட்சம் நிவாரண நிதி கொடுத்ததுமே ஒரு சர்ச்சையானது இல்லையா? நீ வந்து குடிச்சிட்டு சாகுறனுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவன் இவ்வளோ நாளும் குடிச்சிருக்கிறான்ல, அந்த காசை திருப்பி கொடுக்கலாம்ல அந்த வீட்டுக்கு. அவன் தான் செத்து போயிட்டான்ல, அவன் இவ்வளோ நாள் டாஸ்மாகுக்கு காசு கொடுத்து குடிச்சிருக்கிறான், அந்த காசை திருப்பி கொடுக்கலாம்ல காம்பன்சேஷனாக? சரிதான் சொல்கிறீங்க, 10 லட்சம். ஆமாம், ஒரு எஸ்சி வந்துட்டு ஒரு பிசியோ ஒரு எம்பிசியோ வந்துட்டு இப்போ கள்ளச்சாராயம் விற்று ஒரு எஸ்சி பட்டியலின மக்கள் செத்து போனால் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கல்ல. ஒரு பிசி வந்துட்டு ஒரு எஸ்சியை கொலை பண்ணிவிட்டு அதுக்கு காம்பன்சேஷன் உண்டு, கவர்மெண்ட்டே கொடுக்கும், அந்த பணத்தை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி மேம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.